நேரம் யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு கட்டணும் அப்படிங்கறது எல்லாத்தோட மிகப்பெரிய கனவா இருக்கும். அப்படி கனவோட வீடு கட்டணும்னு நினைச்சவங்க வேற லெவல் வெறித்தனமா யோசிச்சு நம்ம டிஃப்ரெண்டா வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் போட்டு அதை கட்டியே முடிச்சிருக்காங்க. அப்படி கட்டி முடிக்கப்பட்ட வேர்ல்ட்ல இருக்க டாப் ஃபைவ் ஹவுசஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு சரி வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்குரிய வீடியோல ஃபிஃப்த் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்லூ ஹோட்டல். இந்த இக்லூ ஹோட்டல் காஸ்க்லண்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த இக்லூ ஹோட்டல் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நார்த் லைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வடகிழக்கு ஆர்டிக் நேச்சர். இக்லூ ஹோட்டல் பாக்குறதுக்கு சிறந்த சீசன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆட்டம் சீசன் தான். ஏன் ஆட்டம் சீசன்ல போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்டம் சீசன்ல தான் கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ல வானம் மாறிட்டு இருக்கும். உலகின் தலை சிறந்த இக்லூ இடங்கள்ல இந்த இக்லூ இடமும் ஒண்ணு. அரோரா பருவம் அப்படின்னு சொல்லப்படுற ஆகஸ்ட் அண்ட் ஏப்ரல் மந்த்ல இது ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லா காட்சி அளிக்கும். நீங்களே பாருங்க பார்க்கக்குள்ளேயே எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. ஃபோர்த் பிளேஸ் ஸ்கை ஸ்பியர் ஹவுஸ். ஜான் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் இந்த வீடை வடிவமைச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒர்க் பண்ணக்குள்ள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால உயரமான இடத்துல வீடு கட்டணும்னு முடிவு பண்ண அவர் உயரமான பிளேஸை தேடியிருக்காரு. அவர் இருக்கிற இடத்துல உயரமான பிளேஸ் கிடைக்காதனால வீட்டையே உயரமாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஒரு வீடை டிசைன் பண்ணியிருக்காரு. ஏப்பா ஏனி வழியாக ஏறி போய் சிலிண்டர் கீது வந்தால் எப்படிப்பா மேலே தூக்கிட்டு போவே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு, இந்த ஹவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சோலாரில் ஒர்க் பண்ணுற ஹவுஸ் அப்படின்னும், இந்த ஹவுஸை ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடு முழுவதும் எக்கில் கட்டப்பட்டது. இதில் என்ன அவர்பட்ட கஷ்டம் அப்படின்னு வீடெல்லாம் ஈஸியா கட்டி முடிச்சிட்டாரு. அதை மேல கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டாராமா. ஸ்டார்டிங்ல மர வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்ச இவரு ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு 360 degrees ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ண இவரு இப்படி ஒரு அருமையான ஐடியாவை யோசிச்சிருக்காரு. தேர்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஹோட்டல். மற்ற ஹோட்டலோட நம்ம டிஃப்ரெண்டான ஃபீல் தரணும் வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்னு முடிவு பண்ண இந்த ஹோட்டல் ஓனர் தண்ணிக்குள்ள ஒரு ஹோட்டலை கட்ட முடிவு பண்ணியிருக்காரு. அதை கட்டியும் முடிச்சிருக்காரு. இதுக்கு அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $738 பர் நைட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாரு. உண்மையிலேயே இது வேற லெவல் ஃபீலிங்காக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு கடலுக்கு நடுவில் கட்டியிருக்காரு இந்த ஹோட்டலை. தண்ணிக்குள்ளேயே இருக்க இத்து போகாதா அப்படின்னு கேட்டதுக்கு, இத்து போனது நம்ம ஹோட்டலாக இருந்தாலும் செத்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சுந்தரபாண்டியன் லெவலில் டைலாக் வேறு அடிக்கிறாரு. எனிவே இவரோட புதிய முயற்சிக்கு கண்டிப்பாக பிக் சல்யூட் பண்ணணும். செகண்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை லாட்ஜ். புனித பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு ஆன்டி என்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் தான் இந்த ஸ்கை லாட்ஜ் ரூம்ஸ் அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாறையிலிருந்து மூணு கண்ணாடி மட்டும் தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். இதை ஒன்றும் வரலாற்று பிளேஸ்லாம் இல்லை, அது ஒரு ஹோட்டல் ரூம்ஸ். ஸ்கை லாட்ஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விமானத்தோட கேபின் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு தான் ரூம்ஸ் இருக்கும். அந்த ரூம்ஸ் ஃபுல்லாகவே கண்ணாடியால் கவர் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் அதுக்குள்ளே படுக்கையறை குளியலறை மட்டும்தான் இருக்கும். இதை நேச்சுரல் வியூ அப்படிங்கிற ஒரு சுற்றுலா கம்பெனி தான் எடுத்து ரன் பண்ணிட்டு வராங்க. அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட மேலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டதுக்கு, வாடிக்கையாளர்கள் கொண்டு வர எந்த ஒரு பொருளுக்கும் நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த ரூம்ஸ்லேருந்து நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிங் 747 ஃப்ளைட் ஹவுஸ். என்னது ஃப்ளைட் ஹவுஸா? ஆமாங்க, இது ஃப்ளைட் ஹவுஸ் தான். காம்பல்லைன் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் இந்த ஃப்ளைட் ஹவுஸை கட்டி முடிச்சிருக்காரு. போர்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இதை லேண்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறனால ஜப்பானுக்கும் போர்ட்லேண்டுக்கும் நடுவில் அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இவருக்கு டெம்பரவரியா ஒரு வீடு தேவைப்படுச்சு. அதனால போயிங் 747 அப்படிங்கிற ஒரு விமானத்தை வாங்கி அதை தனது வீடை மாட்டிக்கிட்டாரு. ஆனா உண்மையிலேயே இவர் மரத்துலதான் வீடு கட்ட முடிவு பண்ணியிருக்காரு. மரங்களை புண்படுத்த விரும்பவில்லை, ஆனால் மரங்கள் என் பார்வையில் ஒரு சிறந்த கட்டிட பொருள் அப்படின்னு பேஸ்புக் பேஜில் போஸ்ட் போட்டிருக்காரு. அதை பார்த்த ஒருத்தர் சும்மா காமெடியா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஃபிளைட்ல வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை உண்மையிலேயுமே இவர் நிறைவேற்றி காட்டியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குரிய வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். மறக்காமல் உங்களுக்கு இந்த பிளேசஸில் எந்தெந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.